விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வு தேவையில்லை என்பதே மாநில அரசின் நிலைப்பாடு என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சின்னமலை பகுதியில் மாநகராட்சி மற்றும் பொது சுகாதாரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தடுப்பூசி முகாமை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தடுப்பூசி செலுத்தும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார். கொரோனா பரவல் தடுப்பு பணிகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் இறையன்பு இன்று ஆலோசனை நடத்தினார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட அளவில் கொரோனா தொற்று பரவல் நிலவரம் மற்றும் அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்தும், குறிப்பாக தொற்று பரவல் அதிகமுள்ள மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சிறப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகும் அரசு பள்ளி மாணவர்கள் அவர்கள் படிக்கும் பள்ளிகளிலேயே விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு பள்ளி மாணவர்கள் விண்ணப்பங்களை பிழையின்றி பூர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் கிராமப்புற மாணவர்களின் விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டும் ரத்தாகிவிடக்கூடாது என்பதற்காக மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாத 54 திருமண மண்டபங்களுக்கு 2,08,600 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர் முழுவதும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி 50 நபர்களுக்கு மிகாமல் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை நடத்த அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து இதுவரை 2,238 மண்டபங்கள் மற்றும் ஹோட்டல்களில் மாநகராட்சி வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு செய்து 54 இடங்களில் விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் 58,50,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்த ஒரு பார்சலை சந்தேகத்தின் பேரில் சோதனையிட்டபோது அதில் 994 போதை மாத்திரைகள், 249 LSD போதை ஸ்டாம்புகள் மற்றும் 5.5 கிலோ எடையுள்ள கஞ்சா பொருட்களும் இருந்தன. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மும்பையில் பெய்து வரும் கனமழை காரணமாக அந்த மார்க்கத்தில் செல்லும் பல்வேறு ரயில்கள் பகுதியளவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன்படி மங்களூரு சென்ட்ரல், லோக்மான்ய திலக் இடையே செல்லும் ரயில்கள் தானே வரை மட்டுமே செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவனந்தபுரம் மற்றும் சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்படும் ரயில்கள் புனே வரை மட்டும் செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மும்பை மங்களூரு இடையேயான சிறப்பு ரயில் 2:43 காலதாமதமாக இன்று நள்ளிரவு 12:40 புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாள் ஒன்றுக்கு 10,000 பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக கேரள அரசு அறிவித்துள்ளது. மாதாந்திர பூஜைக்காக நேற்று முன்தினம் சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டது. கொரோனா இரண்டாம் அலை பரவலை கருத்தில் கொண்டு கடந்த 2 மாதங்களாக பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாத நிலையில் இந்த மாதம் முதல் தரிசனத்திற்கு தினசரி 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. தற்போது மேலும் 5,000 பேரை அனுமதிக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. பக்தர்கள் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக காட்டு யானைகள், எருமைகள் உள்ளிட்ட விலங்குகள் கூட்டம் கூட்டமாக சாலையை கடப்பதால் திண்டுக்கல் மைசூர் தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்களில் செல்வோர் பாதுகாப்பாக பயணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மழை காரணமாக இப்பகுதியில் செடி கொடிகள் பசுமையாக காட்சியளிக்கின்றன. இவ்வழியே செல்லும் நெடுஞ்சாலையில் விலங்குகள் குட்டிகளுடன் கூட்டமாக சாலையை கடக்கின்றன. இதனைக் கண்டு வாகனங்களை ஓட்டுபவர்கள் ஒலி எழுப்புதல், புகைப்படங்களை எடுத்தல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது.